எல்லாருக்குமே வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது உங்கள் டெக் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யூஐ டிசைன் யூஎக்ஸ் டிசைன் இது ரெண்டும் ஒன்று தானா இல்லை வேறு வேறையா, இது ரெண்டுலேயும் எந்த விதமான ரோல் இருக்கும், என்ன ஜாப் இவங்க பண்ணுவாங்க, இதை பற்றிலாம் தான் நம்ம தெளிவாக பார்க்குறோம். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணால் மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யூஐ டிசைனு யூஎக்ஸ் டிசைனும் கம்ப்ளீட்டாக வேறு வேறு தான். ஸோ ஒரு வெப்சைட்டோடைய ப்ரெசன்டேஷன், லுக், ஃபீல் இதை பற்றிலாம் வந்தால் அது வந்து யூஐ டிசைன், அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அதுவே ஒரு வெப்சைட்டில் இருக்கிற டாஸ்க்கை யூசர் எவ்வளோ ஈஸியாக பண்ணுறாங்க அல்லது அவங்க ஒரு டாஸ்க்கு பெர்ஃபார்ம் பண்ண எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இப்படிலாம் வரும்போது அது வந்து யூசருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது யூஎக்ஸ்னால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த யூஐ டிசைன் யூஎக்ஸ் டிசைனை நம்ம ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிளை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இப்போ ஒரு வெட்டிங் டின்னருக்கு போகிறீங்க. நீங்கள் போகிற இடத்துல வந்து நிறையா ஃபுட் ஸ்டால்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து பல விதவிதமான ஃபுட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபுட்டுக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஸ்பூன் இருக்கும். அதே மாதிரி எல்லா ஃபுட்டுக்குமே அவங்க ஃபுட் டேக்ஸ் வச்சு லேபிள் பண்ணியிருப்பாங்க. இப்படி லேபிள் பண்ணியிருக்கனால உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாததுக்கு காரணம் என்னன்னா அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிற விதம் தான். ஸோ உங்களுக்கு அந்த ப்ரெசன்டேஷன் ஈஸியாக இருக்குது, பிடிச்சிருக்கும். இதுதான் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அதுவே உங்கள் கையில் பிளேட்டோட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை வாங்கிறதுக்காக ஸ்டாலுக்கு போகிறீங்க. ஆனால் அந்த ஸ்டாலில் இருக்க வேண்டிய வெயிட்டர் வந்துட்டு வேறு கவுண்டருக்கு போயிட்டார் அல்லது அவர் அங்கே இல்லை அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் ரொம்ப பேடாக இருக்கும், அதாவது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கேவலமாக இருக்கும். இதுதான் வந்து நம்ம யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கூட கொண்டு வருவோம். ஸோ இதை பற்றி நம்ம கொஞ்சம் இப்போ டெக்னிக்கலாக டிஸ்கஸ் பண்ணால் இன்னும் நல்லா புரிஞ்சிடும். ஸோ யூஎக்ஸ் டிசைன் அல்லது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன் அப்படின்னா என்னென்னா, ஒரு யூசருடைய ஓவரால் இன்ட்ராக்ஷன், அல்லது எப்படி சொல்லலாம்னா ஒரு யூசர் ஒரு அப்ளிகேஷன் அல்லது ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணுற போது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, இதுதான் வந்து யூஎக்ஸ் டிசைனில் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு யூசர் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் அவர் ஏதாச்சும் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்களா, இல்லைன்னா அந்த அப்ளிகேஷனில் ஒரு டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணுறது எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு, இதுதான் வந்து யூஎக்ஸ் டிசைன் சொல்லுவோம். ஸோ இன்னும் நல்லா புரியணும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு ஆன்லைன் ஃபுட் டெலிவரி ஆப் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஒரு யூசர் எவ்வளோ ஈஸியாக ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறாரு, எவ்வளோ ஈஸியாக ஒரு பேமெண்ட் பண்ண முடியுது, இதெல்லாம் தான் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரலாக ஒரு ப்ராடக்ட் ஒரு மார்க்கெட்டுக்கு போகுதுன்னா யூஎக்ஸ் டிசைனரோட வேலை தான் ஃபஸ்ட்டு நடக்கும். எப்படி நான் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் ஒரு ப்ராடக்ட் தயாரித்து மார்க்கெட்டுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தயாரிக்க போகிற ப்ராடக்ட்டை அந்த மார்க்கெட்டில் இருக்கிற யூசர்ஸ் வந்துட்டு எப்படி அதை எவ்வளோ ஈஸியாக யூஸ் பண்ணுவாங்கன்றதை கால்குலேட் பண்ணி தான் நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை தயாரிப்பவே ஆரம்பிப்பீங்க. ஸோ இதுதான் வந்து யூஎக்ஸ் டிசைனர்ஸோடைய வேலையை. யூஐ டிசைன் அல்லது யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன்னா என்னென்னா, ஒரு யூசருடைய விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பற்றி தான். யூஐ டிசைன்னா ஒரு யூசருடைய விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ், அதுவே யூஎக்ஸ் டிசைன்னா ஒரு யூசருடைய ஃபிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பற்றி தான். ஸோ இதுதான் பேசிக்கான டிஃப்ரென்ஸ் இது ரெண்டுத்துக்குள்ளே. ஸோ யூஐ டிசைனில் என்னென்ன வரும்னா, ஒரு வெப்சைட் அல்லது ஒரு அப்ளிகேஷனுடைய பட்டன்ஸ்லாம் எப்படி இருக்குது, லேஅவுட் எப்படி இருக்குது, அலைன்மெண்ட் எப்படி இருக்குது, ஃபாண்ட் ஸ்டைல் எப்படி இருக்குது, எக்ஸட்ரா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே வந்துடும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு சோஷியல் மீடியா வெப்சைட் எடுத்துக்கலாம். இந்த சோஷியல் மீடியா வெப்சைட்டோட லேஅவுட் எப்படி இருக்குது, ஃபாண்ட்டில் எப்படி இருக்குது, கலர் எப்படி வச்சுருக்காங்க, அவங்களுடைய நியூ போஸ்ட் ஃபீட்ஸ்லாம் எப்படி போகிறாங்க, பழைய போஸ்ட்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்க்ராலிங் பட்டன் எங்கே வச்சுருக்காங்க, முக்கியமான விஷயம் கமெண்ட் செக்ஷனில் எங்கே வச்சுருக்காங்க, இந்த மாதிரி நிறையா விஷயந்தான் வந்துட்டு யூஐ டிசைனில் வரும். ஸோ ஜென்ரலாக ஒரு உண்மையான ஃபேக்ட் என்னென்னா, யூஐ டிசைனர்ஸோட ஒர்க் எல்லாமே யூஎக்ஸ் டிசைனர்ஸ்க்கு அப்புறமா தான் வரும். எப்படின்னா, யூஎக்ஸ் டிசைனர்ஸ் ஃப்ரேம் பண்ணுற ஒயர் ஃப்ரேமை வச்சு தான் யூஐ டிசைனர்ஸ் டிசைனே பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து யூஐ டிசைனுக்கும் யூஎக்ஸ் டிசைனுக்கும் உள்ள ஜென்ரலான ஒரு வித்தியாசங்கள் எல்லாமே. ஸோ நாங்கள் இதை பற்றி உங்களுக்கு சொன்னது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணி நாங்கள் ரீச் அவுட் அதுக்கு ரெடியாக இருக்கோம். நன்றி, வணக்கம்.